Hi friends, welcome to Creation Channel. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சவ் சவ் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, பத்து பல்லு பூண்டு, வரமிளகாய், க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் வந்து ரெண்டு சவ் சவ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். நல்லா புரிஞ்சு வந்த பிறகு வெங்காயமும் பூண்டும் போட்டுடலாம். நான் ரெண்டு சவ் சவ் எடுத்துருக்கனால ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி போடுறதுல ஒரு சவ் அப்படின்னா நம்ம ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டால் போதும். ஆனால் மிக்சியில் தான் நான் அரைக்க போகிறேன். ஸோ அதனால் ஒன்று ரெண்டாக வெங்காயம் அறுத்தா கூட போதும். நல்லா வதக்கிடலாம். நாலு வரமிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து போட்டிருக்கேன். இது நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வச்சிருக்க ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிடலாம். கூட வந்து ஒரு விரல் சைஸ் அளவுக்கு நான் தேங்காய் பத்து எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், ஸோ நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு நான் வச்சுருக்க சவு சவ்வாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சவு சவ்வாக ஆட் பண்ணிடலாம். இதுவும் கொஞ்சம் வதங்கணும். இது வதங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம பார்த்தோம்னா கலர் சேஞ்ச் ஆகும். பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும். நல்லா வதங்கின பிறகு ஸோ ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதை ஆற விட்டு நம்ம மிக்சியில் போட்டுடலாம். இந்த சைஸுக்கு கொஞ்சம் புளி வந்து நம்ம மிக்சியில் அரைக்கிறப்போ போட்டுக்கிட்டால் போதும். அரைச்ச பிறகு நான் அதை தாளிச்சிருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு. கருவேப்பிலை போட்டு தாளித்தேன். சட்னியில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், சவ் சவ் சட்னி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.